அண்ணாமலையும் நிர்மலா சீதாராமன் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அண்ணாமலையும் கேக்குறாங்கன்னா 6000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கலாம். இல்ல, எனக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் 1,00,000 ரூபா கொடுக்கணும் தான் என்னுடைய கோரிக்கை. ஏன் 6000 ரூபா கேட்கணும்? ஏன் 1,00,000 ரூபா கேட்டாங்க? 1,00,000 ரூபா கேட்டாங்க, இது ஸ்டேட்மெண்ட்டாக விடுறாங்க. ஆனால் அங்கே அந்த பேட்டி எடுத்து பாருங்க, 6000 ரூபா கொடுக்குறாங்க. அது அவங்க அப்பா விட்டு சொத்தோ அம்மா விட்டு சொத்தோ எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் அது யார் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்ல சொல்லுங்க, நிர்மலா சீதாராமன் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா 6000 ரூபா பத்தாவது அதிகமாக கொடுங்கங்க? சரி, அண்ணாமலை சொல்கிறார்ல, குஜராத்தில் நான் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறேன், குஜராத்து அவங்க ஆள்ற மாநிலம் தானே, கார்லாம் அடிச்சுட்டு போச்சு, வீடெல்லாம் அடிச்சுட்டு போச்சு, பயிரெலாம் அடிச்சுட்டு போச்சு, 8000 ரூபா கொடுத்தாங்களாம். நான் தமிழ்நாடு அரசாங்கம் தான் இப்போ உங்கள்கிட்ட முதல்ல சொல்லும்போது சொன்னேன், எதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னு சொன்னேன், வெறுமனே பயிர் காப்பீட்டுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, அந்த இதை பாதுகாக்கணும், அதெல்லாம் வைப்போம். ஆனால் அதை தாண்டி அதை எங்கேயாவது சரி கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் 1 நயா பைசா கொடுன்னு அண்ணாமலை கோரிக்கை வைக்க மாட்டார், நிர்மலா சீதாராமன் தர்றேன்னு சொல்ல மாட்டார் இல்லையா? 6000 ரூபாய்க்கு பதிலாக 10000 ரூபாய்ன்னு கேட்கணுமே, இப்போ ஏன் அவங்க கேட்காம இருக்காங்கன்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் பேசுனதுல சொல்லியிருந்தீங்க மொத்தம் 1200 கோடி, அதில் 300 கோடி வந்து தமிழ்நாடு அரசாங்கம், மீது 900 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2 தவணையாக வந்து கொடுத்துருக்காங்க, அதில் 450 கோடி. இந்த சவுத்தில் பெய்ய மழைக்கு முன்னாடி 450 கோடி கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் எந்த பணமே நீங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. ஏங்க, அது மழை வரலைனாலும் நீங்கள் கொடுக்கணுங்க. மழையே வரலை, தோமா புயலே வரலை, வறட்சியே வரலைனாலும் அந்த பணம் எஸ்டிஆர்எஃப்க்கு வந்துடும். நமக்கு கொடுக்கும்போது நமக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களா? எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்தீங்க? அங்கேதான் வெள்ளம் வரலையில, வெள்ளம் வராத மாநிலத்துக்கு எது கொடுத்தீங்க? சி ப்ராப்ளம் என்னன்னா, 2015 பின்னால தான் இந்த இஷ்யூலாம் வருது. 2005 பின்னால், அதுக்கு முன்ன வருஷம் கரெக்டாக தெரில, அதுக்கு முன்னால் என்னன்னா, நீங்கள் அவ்வப்போது வர்றபோது ஏதாவது ஒரு தொகையை கொடுப்பாங்க. அதுக்கு பின்னால் இது வந்து பேரிடர் நிவாரண நிதி உருவாக்கணும்னு சொல்லி ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய வரிப்பணம் இருக்கு இல்லையா ஒன்றிய அரசாங்கத்துக்கு போதும், அதை பிரித்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் ஒரு காம்போனன்ட் வந்து இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஆண்டுதோறும் இவ்வளவுன்னு ஒதுக்குவாங்க. அந்த நிதியை ஒன்றிய அரசாங்கம் பிரித்து கொடுக்கும். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, நான் மார்ச் மாசம் வரை எனக்கு கொடுக்கறது காலம் இருக்கு, ஆனா நான் டிசம்பர்லயே கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. ஓகே, வெள்ளம் குட், அதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. இது வந்து வெள்ளம் வரலைனாலும் வந்திருக்கும், புயல் வரலைனாலும் வந்திருக்கும், வறட்சி வரலைனாலும் வந்திருக்கும், சுனாமி வரலைனாலும் வந்திருக்கும். இது எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் போகும். 10 வருஷமும் நீங்கள் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு கொடுப்பீங்க, 10 வருஷமும் அது பயன்படுத்தலைனாலும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும், அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது கொடுத்ததுன்னு பேசுறாங்க. அப்புறம் ஒன்றிய அரசாங்கம் எங்கே சந்திரயான் அனுப்புனதுலேருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்களா? சந்திரயான் போனதும் உங்கள் வரிப்பணமும் ஏப்ப வரிப்பணமும் இருக்கு. இப்போ அந்த ஸ்டேட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு கொடுத்த பணத்துலையும் உங்கள் வரிப்பணமும் இருக்குது, என் வரிப்பணமும் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் குஜராத்துக்காரர் வரிப்பணமும் இருக்குது. பட் என்னென்னா, நமக்கு ஒதுக்கப்படுற தொகை என்பது ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னதில் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, அதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். எனவே நாங்கள் முன்கூட்டி கொடுத்துட்டோம், அதில் 1 நயா பைசா கூட கொடுக்கணும். 6000 கொடுக்குறதா 10000 கொடுக்குறதாங்கிறது இஷ்யூவே கிடையாது. உண்மையில் மக்களுக்கு நான் ஏன் 6000 கொடுக்கணும் 10000 கொடுக்கணும்னு சொல்லணும்? நான் இப்போ கேட்குறேன் அண்ணாமலைகிட்ட, இந்தியாவில் குஜராத்தில் 33% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா? ஜிடிபியில் நாங்கள் அங்கே இருக்கோம், எட்ட முடியாத இடத்துல இருக்கோம், நாங்கள் தான் மாடல்னு சொல்கிறீங்க. இந்த 1/3 வறுமை கோட்டுக்கு கீழேனா என்ன வரையறுப்பு சொல்கிறாங்கன்னா, கிராமப்புறம்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 26,000 ரூபாய்க்குள்ள வாழ்க்கை நடத்தினா, 26 ரூபாய்க்குள்ள வாழ்க்கை நடத்தினா, ஒரு நாளைக்கு 26 ரூபாயில் ஒருத்தன் வாழ்க்கை அனுப்ப முடியுமா? 15 ரூபா வாழ்க்கை நடத்துகிறவனும் அதுக்குள்ளே தான் வரான், அதாவது பிழைத்து கிடப்பவர்கள்.
நீங்கள் 26 ரூபாய்ங்கிறது அதிகபட்சம், 20 ரூபாங்கிறவங்க இருப்பான், 15 ரூபாயில் வாழ்க்கை நடத்துகிறவனும் இருப்பான். கிராமப்புறத்துக்கு 26, நகர்ப்புறத்துக்கு 32. ஜிடிபியில் நம்பர் ஒன்னாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த 30% வேறு இந்தியாவில் எங்கே இருக்காங்க? ஏன் அப்படி வச்சுருக்கீங்க? அங்கே மழை வரலை, நீங்கள் புரட்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே வந்து பொருளாதார புரட்சி உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் மூணில் ஒரு பகுதி 26 ரூபாயில் சாப்பிட்டுருக்கான்னு கேளுங்க. வாய்க்கு வந்த அந்த ஒரு படத்தில் வருவாங்க தெரியுமா, வடிவேல்கிட்ட ஒருத்தர் கடன் கேட்பார். யார்கிட்டடா கேட்குற, அண்ணன்கிட்ட தானா கேட்குற, இன்னும் கொஞ்சம் கேளு, இன்னும் கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எதுவுமே கொடுக்க மாட்டார். இதுக்கு பேர் என்னென்னா ஃப்ராடுன்னு அர்த்தம், மோசடி என்று அர்த்தம். அண்ணாமலையும் அண்ணாமலை பேசுவது மோசடித்தனமானது, அதுக்கு மேலே அது ஒன்று இல்லை.